Hi students, in the previous video we studied about the types of DNA replication and the experiment to prove the semi-conservative replication of DNA. In this video we are going to learn about the enzymes and the mechanism of DNA replication. DNA replication is a process by which two DNA strands are synthesized from the DNA molecule. One strand will act as the template and the complementary strand will be produced. So the synthesis of DNA is called as the replication. In prokaryotes, there are three types of DNA polymerases which are involved in the replication. The three types of DNA polymerases in prokaryotes are DNA polymerase 1, DNA polymerase 2 and DNA polymerase 3. DNA polymerase 1 is also known as the Kornberg enzyme. It is involved in replication. DNA polymerase 2, it is involved in the DNA repair mechanism. The DNA ல ஏதாவது ஒரு சின்ன repair இருந்துச்சுனா அதை சரி பண்றதுக்காக யூஸ் பண்ற enzyme தான் வந்து DNA polymerase 2. DNA polymerase 3, it is the main enzyme which is involved in the DNA replication. Newa DNA synthesize பண்றதுக்கு தேவையான main enzyme வந்து DNA polymerase 3. We all know Escherichia coli. It has 4.6 into 10 to the power 6 base pairs. E. coli ல இத்தனை base pairs இருந்தாலும் அதுடைய replication process 38 minutes குள்ள முடிச்சுக்க முடியும். The replication process takes place faster and also very accurately. Replication process வந்து எப்போதுமே ரொம்ப வேகமாகவும் நடக்கும், ரொம்ப அக்யூரேட்டாகவும் நடக்கும். When there is any error in the replication process, it will lead to mutation. Replication process அப்போ என்ன நடக்கும்னா, கரெக்டாக அந்த DNA பேருக்கான காம்ப்ளிமெண்ட்ரி பேரை வந்து அது உருவாக்கும். அப்படி அதில் ஏதாவது ஒரு எரர் இருந்துச்சு அதுன்னா அது வந்து என்ன ஆகும்னா மியூட்டேஷனாக மாறும். இந்த எரர் இந்த ரெப்ளிகேஷனை சரி செய்கிறது எதுனா ரிப்பேர் என்சைம் நியூக்ளியஸஸ். நியூக்ளியஸஸ்ன்ற என்சைம் வந்து என்ன பண்ணணும், ரெப்ளிகேஷனில் ஏதாவது எரர் வந்ததுன்னா அதை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிடும். டியூரிங் த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நியூ நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஆடட் டு சிந்தத்தைஸ் த டிஎன்ஏ. டிஎன்ஏவை நியூவாக சிந்தத்தைஸ் பண்ணுறதுக்கு நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு தேவையான சப்ஸ்ட்ரேட்டாகவும் எனர்ஜியாகவும் இருக்கிறது எதுனா டிஆக்சி நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட் அப்படின்ற என்சைம். இதுதான் வந்து பாலிமரைசேஷன் ரியாக்ஷனுக்கு தேவையான சப்ஸ்ட்ரேட்டாகவும் இருக்குது, எனர்ஜியையும் கொடுக்குது. எப்போதுமே ரெப்ளிகேஷன் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு சைட், அதுதான் வந்து இனிஷியேட் பண்ணி கொடுக்கும். அந்த இனிஷியேட் பண்ணுற அந்த சைட்டை வந்து ஓரி அப்படின்னு சொல்வோம். இந்த இனிஷியேஷன் சைட் வந்து ப்ரோகாரியோட்ஸில் ஒன்லி ஒன் வில் பி தேர். ஸோ ப்ரோகாரியோட்ஸ் ஹாவ் ஒன்லி ஒன் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். வி ஸ்டடிட் இன் ப்ரோகாரியோட்ஸ் தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரைசஸ் விச் ஆர் இன்வால்வ் இன் ரெப்ளிகேஷன். இன் யூகாரியோட்ஸ் தெர் ஆர் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரைசஸ் which will catalyze the polymerization of the nucleotides. Eukaryotes la paathomna DNA polymerases vandu 5 types irukum, adhu dhaan vandu indha nucleotide polymerization ku help pannum. Endha edathila vandu indha polymerization start aagum appadina 3 prime hydroxyl end of the new strand, and the new strand oda 3 prime hydroxyl end la dhaan vandu இந்த இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் பார்த்தோம்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லே ரெப்ளிகேஷன் நடக்கும். இன் ப்ரோகாரியோட்ஸ் தெர் வில் பி ஒன்லி ஒன் சைட் ஆஃப் ரெப்ளிகேஷன், பட் இன் யூகாரியோட்ஸ் தெர் ஆர் செவரல் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். அந்த
செவரல் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ரெப்ளிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனை நம்ம ரெப்ளிகான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோகாரியோட்ஸில் ஒன்லி ஒன் சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும், ஆனால் யூகாரியோட்ஸில் செவரல் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும். ஏன் யூகாரியோட்ஸில் செவரல் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா, இந்த டூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏவையும் அட் அ டைம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு லாங் ஸ்ட்ராண்ட், அப்படி செப்பரேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து நிறைய எனர்ஜி வந்து தேவைப்படணும். அதனால் ரெப்ளிகேஷனை வந்து ஒரு டிஎன்ஏ ஹெலிக்ஸில் அங்கங்கே சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் மூலமாக நடக்கும். ஸோ இந்த எந்த இடத்துலலாம் இந்த ஓப்பனிங்ஸ் நடந்து ரெப்ளிகேஷன் நடக்குதோ அந்த ரீஜனை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ரெப்ளிகேஷன் வில் பி அக்கரிங் இட் த ஸ்மால் ஓப்பனிங்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ ஹெலிக்ஸ். ஒரு டிஎன்ஏ ஹெலிக்ஸில் உள்ள ஸ்மால் ஓப்பனிங்கில் ரெப்ளிகேஷன் நடக்கும். அந்த ரீஜனை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவோம். ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் படிக்கும் போதே படிச்சிருக்கோம். ரெப்ளிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகணும், அந்த டிஎன்ஏ வந்து ஒரு டபுள் ஹெலிக்ஸ் மாடல், அந்த டபுள் ஹெலிக்ஸில் உள்ள அந்த ரெண்டு ஸ்ட்ராண்டுமே ஃபஸ்ட்டு அன்வைண்ட் ஆகணும், அப்படியே பிரியணும். இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டுமே வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பாண்ட்ஸால் பைண்ட் ஆகிருக்கும். இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து பிரேக் ஆகி இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டுமே வந்து செப்பரேட் ஆகிறத அன்வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்வைண்டிங் ஆஃப் த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை கேரி அவுட் பண்ணுறது என்னதுன்னா டிஎன்ஏ ஹெலிகேஸ் அப்படின்ற என்சைம். ஸோ த டிஎன்ஏ ஹெலிகேஸ் என்சைம் இஸ் இன்வால்வ் இன் த அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் டியூரிங் ரெப்ளிகேஷன். நவ் வித் த ஹெல்ப் ஆஃப் த டிஎன்ஏ ஹெலிகேஸ் என்சைம் த டூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஹாவ் அன்வைண்டட். ஒன் ஸ்ட்ராண்ட் வில் ஹாவ் த போலாரிட்டி ஆஃப் 3 பிரைம் 5 பிரைம் அண்ட் அனதர் ஸ்ட்ராண்ட் வில் ஹாவ் த போலாரிட்டி ஆஃப் 5 பிரைம் 3 பிரைம். ஒன் ஸ்ட்ராண்ட் வில் ஆக்ட் அஸ் த டெம்ப்ளேட் வித் த போலாரிட்டி ஆஃப் 3 பிரைம் 5 பிரைம். த ரெப்ளிகேஷன் வில் பி கண்டினியூஸ் இன் திஸ் ஸ்ட்ராண்ட் அண்ட் திஸ் ஸ்ட்ராண்ட் இஸ் கால்ட் அஸ் த லீடிங் ஸ்ட்ராண்ட். ரெண்டு ஸ்ட்ராண்டுமே டிஎன்ஏ ஹெலிகேஸோட ஹெல்ப்பால் அன்வைண்ட் ஆகிடுச்சு, அதாவது பிரிஞ்சிடுச்சு. ஒரு ஸ்ட்ராண்டில் வந்து 3 பிரைம் 5 பிரைம் போலாரிட்டியோடு இருக்கும், இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து 5 பிரைம் 3 பிரைம் போலாரிட்டியோடு இருக்கும். இந்த 3 பிரைம் 5 பிரைம் இருக்கிற ஸ்ட்ராண்டு பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டாக ஆக்ட் பண்ணும். இதில் வந்து ரெப்ளிகேஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்வோம்னா லீடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஸ்ட்ராண்டில் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய போலாரிட்டி வந்து 5 பிரைம் 3 பிரைமாக இருக்கும். அதோட இதை வந்து நம்ம கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நடக்கிற ரெப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூஸாக இருக்கும், அதாவது அங்கங்கே பிரேக் பண்ணி கண்டினியூஸ் ஆகாமல் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். இப்படி டிஸ்கண்டினியூஸாக இருக்கிற ஸ்ட்ராண்டை நம்ம லாகிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் ரெப்ளிகேஷன் இஸ் கண்டினியூஸ் வித் த போலாரிட்டி 3 பிரைம் 5 பிரைம் அண்ட் இட் இஸ் நோன் அஸ் த லீடிங் ஸ்ட்ராண்ட். அண்ட் இந்த கோடிங் ஸ்ட்ராண்ட் வித் த போலாரிட்டி 5 பிரைம் 3 பிரைம் த ரெப்ளிகேஷன் வில் பி டிஸ்கண்டினியூஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் த லாகிங் ஸ்ட்ராண்ட். லாகிங் ஸ்ட்ராண்டில் இருக்கிற டிஸ்கண்டினியூஸாக சிந்தத்தைஸ் ஆகியிருக்கிற ஃப்ராக்மெண்ட்ஸை நம்ம ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸை ஜாயின் பண்ணுற என்சைம் எதுனா டிஎன்ஏ லிகேஸ். த கண்டினியூஸ் லீடிங் ஸ்ட்ராண்ட் அண்ட் த டிஸ்கண்டினியூஸ் லாகிங் ஸ்ட்ராண்ட் ஆர் சிந்தத்தைஸ்ட். த நியூலி சிந்தத்தைஸ்ட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வில் ஹாவ் த காம்ப்ளிமெண்ட்ரி நியூக்ளியோடைட்ஸ் ஆஃப் த பேரண்ட் ஸ்ட்ராண்ட். இப்போ நியூவாக சிந்தத்தைஸ் ஆகிருக்கிற ஸ்ட்ராண்ட்ஸில் பேரண்ட் ஸ்ட்ராண்டுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். இப்போது இந்த பேரண்ட் ஸ்ட்ராண்டும் இந்த நியூவாக சிந்தத்தைஸ் ஆகிருக்கிற ஸ்ட்ராண்டும் கோவாலன்ட் பாண்ட்ஸால் வந்து ஜாயின் ஆகும். கரெக்டான நியூக்ளியோடைட் பேரோட கரெக்டாக கோவாலன்ட் பாண்டோட போய் பேர் ஆகும்.
இதுக்கு தேவையான என்சைம் எதுனா DNA polymerase. RNA primer is required for the initiation of formation of the new strand. ஒரு new DNA strand formationுக்கு initiation எது அப்படினா RNA primer. RNA primer is nothing but a short stretch of RNA. RNA ஓட ஒரு சின்ன பகுதி தான் வந்து RNA primer. அந்த RNA primer தான் DNA new strand formationுக்கான ஒரு இனிஷியேஷனாக இருக்கும். இந்த RNA primer 3 பிரைம் ஹைட்ராக்சில் எண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணும், ரைபோ நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ணும். அந்த ரைபோ நியூக்ளியோடைட்ஸுக்கு டிஆக்சிட் ரைபோ நியூக்ளியோடைட்ஸை வந்து ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கிட்டே வரும். அதுதான் வந்து RNA ப்ரைமரோட ஃபங்க்ஷன். ஸோ RNA ப்ரைமர் வில் ப்ரொடியூஸ் த 3 பிரைம் ஹைட்ராக்சில் எண்ட் டு ப்ரொடியூஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் ரைபோ நியூக்ளியோடைட்ஸ். இந்த ரைபோ நியூக்ளியோடைட்ஸுக்கு டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். RNA ப்ரைமர் DNA நியூ ஸ்ட்ராண்ட் ஃபார்மேஷனை இனிஷியேட் பண்ணி கொடுக்குது. அந்த RNA ப்ரைமரோட ரைபோ நியூக்ளியோடைட்ஸோட டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட்ஸ் ஆட் ஆகி நியூ ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த நியூ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆன பிறகு RNA ப்ரைமர் வந்து அதோட 5 ப்ரைம் எண்டில் இருந்து அப்படியே 1 by 1 ரிமூவ் பண்ணுது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான என்சைம் DNA பாலிமரேஸ். இந்த DNA பாலிமரேஸ் அந்த RNA ப்ரைமரை ரிமூவ் பண்ண பிறகு பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே வந்து கேப் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த கேப்பை வந்து சீல் பண்ணுறது என்ன என்சைம்னா DNA லிகேஸ். இந்த கேப் வந்து எப்போ வந்து சீல் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா நியூக்ளியோடைட்ஸும் கரெக்டான அதோட காம்ப்ளிமெண்ட்ரி பேரோட பாண்ட் ஆன பிறகு இந்த கேப்பை வந்து DNA லிகாஸ் என்சைம் வந்து சீல் பண்ணி கொடுக்குது. டியூரிங் த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் த 2 DNA ஹெலிக்ஸ் ஆர் செப்பரேட்டட் அண்ட் புல்டு அப்பார்ட் பை த DNA ஹெலிகேஸ் அண்ட் டொபாய்சோமெரேசிஸ் என்சைம். வென் தே செப்பரேட் எ ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இஸ் ஃபார்ம்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். தட் இஸ் கால்ட் அஸ் த ரெப்ளிகேஷன் ஃபோர்க். DNA ரெப்ளிகேஷன் நடக்கும்போது அந்த டிஎன்ஏவோட 2 ஸ்ட்ராண்ட்ஸையும் அன்வைண்ட் பண்ணி தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு 2 என்சைம் இருக்குது, DNA ஹெலிகேஸ் அண்ட் டொபாய்சோமெரேசிஸ். இந்த டொபாய்சோமெரேசிஸ் அதை வந்து DNA கைரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி செப்பரேட் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல தான் பாயிண்ட் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்குது. அப்போது ஒரு ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. அந்த ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவோம். The two strands of DNA helix will always have the anti-parallel orientation. அதாவது ரெண்டு ஹெலிக்ஸுமே ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆன்டிபேரலல். ஒன்று வந்து 3 prime 5 prime எண்டில் இருந்ததுன்னா இன்னொன்று 5 prime 3 prime எண்டில் இருக்கும். இந்த என்சைம் பாலிமரேஸ் வந்து எப்போதுமே நியூக்ளியோடைட்ஸை வந்து 5 prime 3 prime டைரெக்ஷனில் தான் வந்து ஆட் பண்ணும். இந்த நியூக்ளியோடைட்ஸை வந்து எப்போதுமே 3rd கார்பன் பொசிஷனில் தான் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். இதுதான் ஒரு ரெப்ளிகேஷன் ப்ராசஸில் நடக்கிற மெக்கானிசம். ஸோ இன் திஸ் டயக்ராம் யூ கேன் சி த ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஸோ திஸ் இஸ் த DNA ஸ்ட்ராண்ட், திஸ் ப்ளூ கலர் தட் இஸ் த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். ஸோ திஸ் இஸ் த origin of replication, replication fork. So this forms a Y-shaped structure. So the DNA polymerase adds the nucleotides from the 3 prime end. So 5 prime nucleotides are there, that's why the position is there, add it. So this is the leading strand which is continuous and this is the lagging strand which is discontinuous. So the DNA ligase, it fills the gap of the lagging strand. So these are the Okazaki fragments of the
discontinuous lagging strand. So in the lagging strand discontinuous ah irundhu fragments form pandradha namba Okazaki fragments nu solrom. Idhu dhaan vandha andha Okazaki fragments. Indha fragments apdiye fill pandradhu edhanna DNA ligase enzyme. So these DNA polymerase they add the nucleotides. So in the 5 prime end la irundhu apdiye vandha nucleotides add pannikite varuvaanga. So this is the diagram which shows the replication of DNA. Today we studied about the enzymes and mechanism of replication. We studied that prokaryotes have three types of DNA polymerases for replication. DNA polymerase 1, which is known as the Kornberg enzyme, DNA polymerase 2, which is involved in the repair mechanism, and DNA polymerase 3, which is the main enzyme which is involved in the DNA replication. We studied that replication takes place faster and at the same time accurately. If there is any error, it will lead to mutation. Error in the replication can be corrected by the repair enzyme nucleases. The initiation site of replication is called as the origin of replication. A Y-shaped structure is formed at the point of origin of replication when the DNA helicase and the DNA gyrase unwind and pull apart the strands. This site is called as the replication fork. In prokaryotes, there are one origin of replication, and in eukaryotes, there are several origin of replication. We studied in eukaryotes, there are 5 types of DNA polymerases which are involved in replication. Likewise, there are several origin of replication. The unwinding of the DNA strands is carried out by the DNA helicase enzyme. In one strand with polarity 3'5', the replication is continuous and it is known as the leading strand, whereas the other strand with the 5'3' polarity, the replication is discontinuous and it is called as the lagging strand. The discontinuous fragments are called as the Okazaki fragments. These fragments are joined together by the DNA ligase enzyme. The initiation for the formation of new DNA strand is carried out by the RNA primer. The newly synthesized complementary nucleotides are paired with the parent nucleotides by covalent bonds with the help of DNA polymerase enzyme. When all the nucleotides are held in position, the gaps are finally sealed by the DNA ligase enzyme. Always, DNA polymerase catalyzes the addition of a nucleotide at the 5'3' direction of the new strand. The nucleotides are added only at the 3' end. Hope all have understood the mechanism of DNA replication. You have to learn this answer with this diagram. Write home test and post your answers. Read your daily lessons. Don't waste your time. Thank you, children.